அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக, ஒரு கப்பு பீட்ரூட்டு இது 1/2 கிலோ அளவு இருக்குது. நம்ம அதில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டேன், இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இது நான் சொல்கிறது வந்து 1/2 கிலோ அளவுக்கு சொல்லிகிட்ருக்கேங்க. இன்னொரு கப்பு அதுலேயே ஊற்றி நம்ம மறுபடியும் வடிகட்டிக்கிறோம். வடிகட்டியாச்சுங்க. அதில் இன்னொரு கப்பு, மொத்தம் அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது, 3 கப்பு ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். நம்ம அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை கிலோ காய்க்கு 400 கிராம் சர்க்கரை போடலாம். ஸ்லோலியே வச்சு செய்யுங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் ஊற்றணும். இதுலேயே நம்ம சர்க்கரையும் போட்டுடலாம். நானூறு கிராம் போடலாம், நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஆனால் 400 கிராம் தான் அளவு. 400 கிராம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் நெய் போதும். அது வந்து ஒரு 4 வாட்டியாக இல்லை 3 வாட்டியாக நம்ம ஊற்றிக்கலாம். 50 கிராம் நெய்யை வந்து நம்ம ஒரு 4 டைம் 5 டைமாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக பாதாம், கொஞ்சோண்டு முந்திரி போட்டிருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் வாசனை கோசம். எப்படி உருண்டு திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம அந்த தட்டில் ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய தட்டில் தான் ஊற்றிருக்கேன். சின்ன தட்டில் ஊற்றினா நம்மளுக்கு இன்னும் நல்லா தடியாக கிடைக்கும்.
ஒரு மணி நேரம் அப்படியே ஆறட்டன்னு விட்டுருங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம பீட்ரூட் அல்வா. அவ்வளோதாங்க, இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.